தொலைநோக்கு வித்தகராக பணியில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்து வரும் மோடி அவர்களின் செல்வாக்கு உள்நாட்டில் மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலும் பரவியுள்ளதால் அவரை உலகே அழைக்கிறது உரையாற்ற. எதிர்ப்பு தெரிவித்த நாடுகளின் ஏகோபித்த வரவேற்பு என்று பதவியேற்று முதல் முறையாக அயல் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மோடி அவர்கள் தம்முடைய உரையாலும் கருத்தாலும் அந்நாடுகளுடன் நட்பு பாலம் அமைத்து வருகிறார். அந்த வரிசையில் சமீபத்தில் சிறிய நாடாக இருந்தும் பெரிய நாடுகளால் அழிவை சந்தித்தாலும் சோர்ந்து போகாமல் தம்முடைய அயராத உழைப்பாலும் தொழில்நுட்ப சிந்தனையாலும் உலக அளவில் சவால் விட்டு வரும் ஜப்பான் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட மோடி அவர்கள் தன்னிடம் உள்ள தனித்தன்மையை வெளிப்படுத்தி அந்நாட்டு மக்களை பரவசமடைய செய்துள்ளார். ஜப்பானுக்கு அரசுமுறை பயணமாக எந்நாட்டு தலைவர்களும் சென்றாலும் தலைநகர் டோக்கியோவிற்கு செல்வதுதான் வழக்கம். ஆனால் மோடி அவர்களின் பயணம் சற்று வித்தியாசமாக அமைந்தது. பரப்பளவில் இரண்டாவது பெரிய நகரமாகவும் பொருளாதார நகரமாகவும் போற்றப்படும் ஒசாகா நகருக்கு சென்றவரை பார்த்து அந்நாட்டு மக்கள் ஆச்சரியமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து இந்திய பிரதமரின் ஒவ்வொரு செயலும் சீரிய சிந்தனையும் பார்த்து அந்நாட்டினர் ஆச்சரியம் கலந்த ஆனந்தத்தில் மூழ்கி போகினர். ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேயுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மோடி அவர்கள் அந்நாட்டு தொழிலதிபர்களை தம் நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்ததுடன், உங்கள் அதிர்ஷ்டத்தை எங்கள் நாட்டில் வந்து சோதித்து பாருங்கள், திறமையான தொழில் கலைஞர்கள் உள்ள எங்கள் தேசத்தில் குறைந்த செலவில் நிறைந்த உற்பத்தியை பெருக்க முடியும், இதற்காக நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம், இந்திய தேவைக்கு மட்டுமின்றி உலக தேவைக்கும் நம்முடைய உற்பத்தியை கொடுக்கலாம், இரு நாடுகளும் உழைப்பில் கைகோர்ப்போம் உற்பத்தியில் வளர்வோம் என்று எனர்ஜி உரைகளை ஆற்றினார். ஒரு தலைசிறந்த தலைவனானாலும் அழைப்பு விடுவது உரையாற்றுவது என்றில்லாமல் அந்நாட்டு மாணவர்களை சந்தித்த மோடி அவர்கள் அவர்களின் கேள்விகளுக்கு அதிவிரைவான பதில்களை அளித்ததுடன் அவர்களை உற்சாகமூட்ட புல்லாங்குழல் வாசித்து அந்நாட்டினரை மட்டுமின்றி அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்து விட்டார். அதனைத் தொடர்ந்து தொழில் நிறுவனங்களின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அங்கு இந்திய பிரதமரை வரவேற்கும் விதமாக டிரம்ஸ் மேளம் போன்ற இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அவற்றை ரசித்து உற்று பார்த்த மோடி அவர்கள் கண்ணால் பார்த்தால் கையால் செய்ய முடியாதா என்ன என்று ஜப்பானிய டிரம்ஸ் கலைஞர்களுக்கு இணையாக டிரம் ஸ்டிக்கை லாவகமாக பிடித்து கைதேர்ந்த கலைஞன் போல் டிரம்ஸ் வாசித்து அந்நாட்டு மக்களை மட்டுமின்றி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டார். அவர்கள் உற்சாகத்தில் கைதட்டி ஆரவாரம் செய்து அடங்குவதற்கு சிறிது நேரம் பிடித்தது. இப்படி புத்தர் பிறந்த நாடு, புண்ணியம் நிறைந்த நாடு, பாரத நாடு என்று உலக அளவில் ஆன்மீகம், அறிவியல், அகிம்சை, அரவணைப்பு என்று எண்ணத்திலும் செயலிலும் முதல் எழுத்து போல் பரவியுள்ள பாரத தேசத்தின் பெருமையையும் திறமையையும் தாம் செல்லும் இடங்களில் நிரூபித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தலைவனானாலும் கலைஞனாகலாம், ஆர்வமும் கவனமும் இருந்தார். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.